ൈ ആകളിമായ കരുമുകിൽ വണ്ണനെ കമല കണ്ണനെ തിരുമകൾ തലൈവനെ ദേവദേവനെ ഇരുപതിയേതുവാ ഗോപികാ ജീവന സ്മരണം கோவிந்தா கோவிந்தா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் சித்தி சாதனா அந்த நாமத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது சித்தி என்று நாம் அடைகின்ற இலக்குக்கு சாதனமாக மார்க்கமாக வழியாக இருப்போர் அவர் என்று பார்க்கிறோம் அவரை அடைகின்ற வழி என்பது இனிமையான வழியாக இருக்கிறது ஒரு காரியத்தை நாம் நடத்தி கொள்ள வேண்டும் நினைக்கிற பொழுது அந்த காரியத்தை செய்வதற்கான செயலில் ஈடுபடுகிற பொழுது சில சமயங்களில் அந்த செயல் என்பது நமக்கு மிகவும் கஷ்டத்தை தருவதாக இருக்கலாம் சிரமமாக இருக்கிற சொல்லுவோம் அல்லவா ஆனால் இங்கே பகவானை அடைகிற முக்தி என்கிற ஒரு நிலைக்கு வழியாக இருக்கிற பக்தி என்பது இனிமையாக இருக்கிறது இந்த வழியே மிகவும் மகிழ்ச்சிகரமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஸ்மரணையே சுகம் என்பார் நினைப்பு என்பதே சுகமாக இருக்கிறது என்பார் தயாரசுவாமிகள் அதே போல அவரை உபாசிப்பதனாலே ஒரு பெரிய நன்மை கிடைக்கிறது அதுதான் ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்வதுமே சச்சிதானந்தம் அந்த பிரம்மானந்தம் ஞானானந்தம் அந்த ஆனந்த நிலை என்பது இறுதியாக இருக்கிறது ஆனால் அந்த நிலையை அடைவதற்காக நாம் விழுகிற முயற்சியின் பொழுது அந்த வழியும் இன்பமாக இருக்கிறது பக்தி என்பதும் சுவையாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம் இப்போ பக்தி என்றால் பிரகலாத ஆழ்வார் ஒன்பது விதமான பக்திகளை சொன்னார் நவவிதமான பக்திகள் இந்த நவவிதமான பக்தியில் நாம் ஏற்படுத்தி ஈடுபட்டு முக்தி என்பதற்கான ஒரு வழியாக நாம் கொள்ளுகிற பொழுது இந்த ஒன்பது நிலைகளுமே நமக்கு சந்தோஷத்தை தருவ நிலைகளாக இருக்கின்றன முதல்ல கொண்ட போனால் சிரவணம் சிரவணம் என்றால் என்ன இறைவனுடைய புகழை கேட்பது ஒரு உபன்யாசத்தில் போய் சென்று அங்கே அமர்ந்து இறைவனை பற்றி சொல்கிறார்களே அதையெல்லாம் கேட்பது அல்லது பக்தி பாடல்கள் பாடுகிறார்களே தேவாரம் திருப்பூர் என்றெல்லாம் நாம சங்கீர்த்தனம் என்றெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்து கேட்பது இது சிரவணம் என்று சொல்கிறோம் இந்த சிரவணம் என்று இறைவனை கேட்கிற பொழுதே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது இறைவனுடைய பாடலை கேட்கிற பொழுதும் இறைவனுடைய கதைகளை கேட்கிற பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது ஜெயதேவர் கீதகோவிந்தம் என்கிற மகா காவியத்தை எழுதுகிறார் கண்ணன் கேட்கிறான் ஜெயதேவான் எதற்காக என்னுடைய பெருமை எல்லாம் இப்படி கீத கோவிந்தம் என்று அஷ்டவதிகளாக எழுதுகிறார் என்று கேட்கிற பொழுது ஜெயதேவன் சொல்லுகிறார் கிருஷ்ணா உன்னுடைய பெயரை கேட்டாலேயே சந்தோஷப்படுகிறார் கோபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா தமக்க த கிருஷ்ணா தப்த ஜீவனும் கவி கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா சீமதா ததம் பூவி தே கிருஷ்ணா பூரித்தா ஜனாகா என்று கோபியாகியத்தில் சொன்னார்கள் அதுபோல பூரிதா ஜனாகா உன்னுடைய நாமங்களை எல்லாம் கேட்டாலேயே எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் அதனால்தான் நான் உன்னுடைய நிலைகளை விளக்கி உன்னுடைய கதையாக இந்த கீத கோவிந்தம் என்கிற காவியத்தை எழுதி எதி யதி ஹரிஸ்மரணே சரசம் மனகில குதூகலம் மதுர கோமள காந்த பதாமலீம் சுணுதுதா ஜெயதேவ சரஸ்வதி ஜெயதேவ சரஸ்வதி என்கிற பட்டத்தை பெறுகிறார் இப்படி இறைவனுடைய நாமங்களை சொன்னதுனாலே இப்படி எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் ஆக இறைவனுடைய நாமங்களை கேட்பது இறைவனை பற்றிய விஷயங்களை கேட்பது என்பது மகிழ்ச்சி தருகிறது ஆக முக்திக்கு வழியாக இருக்கிற சிரவணம் என்பது ஆனந்தமானது அடுத்தது கீர்த்தனம் கீர்த்தனம் என்றால் இறைவனை பாடுவது இறைவனை பாடுவது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் இறைவனுக்கே பாடல் பிடிக்கும் பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே என்று முருகனை பற்றி சொல்லுவார் அருணகிரியார் அரிச்சனை பாட்டையாகும் சொற்றமுழால் என்னை பாடுக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் சொல்கிறார் இப்படி எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் இசையை விரும்புகிற தெய்வமாக இருக்கிறது பாட்டு என்பது பிடித்திருக்கிறது ஆக இறைவனுக்கு பிடித்த ஒன்று செய்கிற பொழுது நமக்கும் பிடித்திருக்கிறது ஆக இறைவனை பாடுவது என்பது ஆனந்தமாக இருக்கிறது நாம் இறைவனுடைய பாடல்களை எல்லாம் பாடுகிற பொழுது அல்லது இறைவனை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அல்லவா அதைத்தான் இங்கே கீர்த்தனம் என்ற நிலையிலே பார்க்குறோம் தியாரா சுவாமிகள் கோடிக்கணக்கான பாடல் எழுதியிருக்கிறார் அவருடைய கீர்த்தனைகள்லாம் நான் பார்த்தோனால் ரொம்ப ஆனந்தமாக அனுபவித்து பாடியிருக்கிறார் அவர் பாடிய ஒவ்வொரு பாடலையும் நான் பார்க்கிற பொழுது அதில் எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கிறது அருடகிநாத முருகப்பெருமானை வியந்து பாடியிருக்கிறாரே அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அணு ஏற்பட்டிருக்கு அதனால்தான் சிதம்பர சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அருணகிரி அனுபவம் நாயர் காட் என்கிறார் தி எக்ஸ்பீரியன்ஸட் அருணகிரி காட் அவருக்கு என்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டதோ அந்த ஆனந்த அனுபவத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார் அதனாலே தாரா சுவாமிகள் அருணகிரியார் போன்றவர் பாடிய போது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கிறது ஆ கீர்த்தனம் என்பதனாலே இறைவன் அடைகிற பொழுது அந்த கீர்த்தனம் என்பதே மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது அடுத்தது ஸ்மரணம் ஸ்மரணம் என்னால் இறைவனை நினைப்பது உலக விஷயங்கள் நினைக்க தொடங்கினோமானால் நம்மை அறியாமல் கவலைகள் வந்து விடுகின்றன ஆனால் இறைவனை நினைக்க தொடங்கினோம் ஆனந்தமாக இருக்கிறது இறைவனை பற்றி எண்ணமே சுகமாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது மகாபாரதத்திலே சகாதேவன் என்கிற பாத்திரம் இறைவனை ஸ்மரிக்கிற பாத்திரமாக இருக்கிறது சகாதேவன் ஒரு ஞானி சதாசர்வகாலம் கண்ணனை ஸ்மரித்துக்கொண்டே இருப்பார் அந்த ஸ்மரணையிலேயே அவருக்கு ஆனந்தம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அடுத்தது அர்ச்சனம் அர்ச்சனம் என்றால் மலர் வழிபாடு இறைவனை மலர்களினாலே வழிபடுவது அது ஒரு பாவனை தான் நம்முடைய ஹிருதயம் இருக்கிறதே அது ஹிருதய மலர் சொல்வார்கள் ஹிருதய கமலம் நம்முடைய இதயம் என்பது ஒரு பூவை போலத்தான் ஆக இந்த புஷ்பத்தை எடுத்து இறைவன் திருவடியிலே போடுவது என்பது நம்முடைய ஹிருதயத்தை அவனுக்கு அர்ப்பணம் செய்வது அல்லது ஹயத்திலே அவனுக்கு இடம் கொடுப்பது என்று பார்க்கிறோம் இந்த மலரினாலே இறைவனை வழிபடுவது என்பதை பல அடியாக விருப்பமோடு செய்திருக்கிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று பன்னீர் ஆழ்வார்களே ஒருவர் அவர் புஷ்ப கைங்கரியும் பண்ணியிருக்கிறார் ஆண்டாள் மாலை கட்டி இறைவனுக்கு போடுவது என்பது பிடித்தமான செயலாக இருக்கிறார் அருணகிராத ராத பெருமானை ஒரு மாலை கட்டுகிறார் அந்த மாலை என்னவென்றால் மாத்ருக்கா புஷ்ப மாலை என்று அக்ஷரங்களினாலே பாமாலை அதை ஆசையோடு பக்தியோடு அழகாக தொடுத்து தருகிறார் பத்மமான வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவியிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்பமாசிலோ புத்தி அழிப்பாட பாட மாத புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ என்று சொல்கிறார் மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என்று இப்படி இறைவனுக்கு அர்ச்சித்தல் இதில் சிறந்தவராக பீமன் சொல்லப்படுகிறார் பீமன் கண்ணனுக்கு அர்ச்சனை செய்தெல்லாம் தெரியவான் இப்படியே போய்கொண்டே இருப்பாராம் பீமன் வழியிலே மலர்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்குகின்ற மரத்தை பார்த்தால் அங்கேயே ஒரு க்ஷணம் நின்று அத்தனை மலர்களையும் அப்படியே இறைவன் திருவிடியிலே அர்ப்பணித்து விடுவது போல ஒரு பாவனையிலே பக்தியோடு ஈடுபடுவார் இப்படி அர்ச்சனை என்று சொல்கிற எல்லாமே மலர்களுமே இறைவன் திருவடிக்கு போக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெரிய பக்தி நிலையை நாம் பீமனிடத்திலே பார்க்கிறோம் அடுத்து பார்த்தோம்னால் வந்தனம் வந்தனம் என்றால் இறைவனை வணங்கி கொண்டே இருப்பது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆலயங்களில் பார்த்தோம் சிறிய திருவடி பெரிய திருவடி என்று ஆஞ்சநேயரையோ கருடாழ்வாரையோ பார்க்க பொழுது அவர் கைகளை கூப்பி வணங்கி கொண்டே இருக்கிறார்கள் வந்தனமு ரகுநந்தன சேத்துபந்தனா பக்த சந்தன என்று தியாகையர் வாழ் இந்த பக்தியை பற்றி பாடுவார் இப்படி இறைவனை வணங்கிக்கொண்டே இருப்பது வணங்க தலை வைத்து என்று தலையினாலே இறைவனை வணங்குவது கைகளை கூப்பி கைகால் கூப்பித் தொழில் என்று வணங்குவது இவையெல்லாம் வந்தனம் என்ற நிலையிலே சேரும் ராமாயணத்தை பரதாழ்வாருடைய பாத்திரம் இந்த வந்தனம் என்கிற ஒரு பக்தி நிலையை காட்டுகிற பாத்திரமாக அமைந்திருக்கிறது பரதாழ்வார் எப்பொழுதுமே தன்னுடைய சகோதரன் ராமபிரானை அந்த தெய்வத்தை வணங்கிய நிலையிலேயே இருப்பாராம் ராமபிரான் காட்டிலிருந்து பதினான்கு வருடங்களுக்குள் நாட்டுக்குள் வர மறுத்த பொழுது அவருடைய பாதைகளை கொடுத்து உதவினார் அந்த பாதைகளை வைத்து அதை வணங்கி கொண்டே இருந்தாராம் பரதாழ்வார் இப்படி வந்தனம் என்பது ராமவிரானுக்கு மட்டும் செய்யவில்லை ராமனுடைய பாதுகைகளுக்கும் செய்தார் என்று நாம் ராமாயணத்திலே பார்க்கிறோம் அடுத்தது சக்கியம் சக்கியம் என்றால் இறைவனை தோழனாக நினைத்துக் கொள்வது நாம் எப்படி இருக்கிறோம் நினைக்கிறோமோ அப்படி இறைவன் அவள் செய்வான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை தோழனாக நினைத்தார் அதில் ஒரு விசேஷம் என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவருமானத்திலே போய் என்னை தோழனாக ஏற்றுக்கொண்டு கேட்கவில்லை சிவபெருமானே தன்னை தோழனாக சுந்தரருக்கு கொடுத்து விட்டார் தோழனாக நம்மை தந்தோம் என்கிறார் இது ஒரு தோழமை நெறி இறைவனை தோழனாக வைத்துக்கொண்டு மிகவும் துணிவோடு அதே நேரத்தில் பக்தியோடு ஒரு உரிமையோடு இறைவனிடத்தில் பேசுவது என்பது சுந்தருடைய பாடல்களை பார்க்கலாம் சுந்தரர் நயம் என்று சொல்வோம் அவருடைய பாடல்களில் நயம் உண்டு நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்பார் அப்படி இறைவன் நிறைய கொடுத்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் கொடுத்தாய் என்பார் நீள நினைந்தடியே உன்னை நித்தமும் கை தொழுவேன் வாழன கண்மடவார் அவள் வாடி வருந்தாமே அவள் இருப்பதற்கு நிறைய கொடுத்தாய் கோலிரியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் சில நெல் என்பார் இவற்றையெல்லாம் கொண்டு போய் போடுவதற்கு நீ பூதகணங்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்பார் ஆளிலேயம் பெறும் அவை பணியே அதே போல புரந்தரதாசர் நட்பு உரிமையோடு கேட்பார் ஸ்ரீகாந்த எனும் யாலே எல்லிசு சுதயவில் மகாலஷ்மியுடைய கணவன் என்றும் கூட அந்த நிலையிலே கூட அப்படி இருந்தும் கூட உனக்கு கருணை இல்லையே என்று கேட்பார் இதெல்லாம் ஒரு நயம் என்று சொல்லப்படுவது அதனால் இங்கே நட்பு என்று வருகிற பொழுது அதற்கும் இறைவனை செய்து தன்னை நட்பனாக ஆக்கி கொண்டு அந்த நட்பு என்கிற பக்தி நிலையையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கும் அடுத்து தாசியம் சொல்லுவோம் தாசியம் என்றால் இறைவனை நமக்கு எஜமானாக வைத்து கொண்டு துண்டாற்றுவது அப்பறடிகள் கைங்கரியந்தான் எப்பொழுதும் கையிலே உழவாரப்படை வைத்துக்கொண்டு இறைவனுடைய திருக்கோயில்களை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டே இருந்தான் ராமாயணத்திலே ஆஞ்சநேயர் எல்லா விதமான பக்திகளையும் செலுத்தினாலும் இந்த தாசியம் என்பது அவருக்கு மிக மிகவும் பிடித்தது கைங்கரியம் ராமபிரானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருபொழுதும் அவரை விட்டு அகலாமல் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பது ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ஒன்று அதில் அவர் சந்தோஷம் ராமபிரானை கைங்கரியை பண்ணுவதிலே ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு ஆனந்தம் கைங்கரியம் என்பதிலிருந்து அவரை பிரித்து விட முடியாது அவர் எப்பொழுதுமே ராமபிரானுக்கு ஏதாவது தொண்டு செய்து கொண்டே நினைக்கிறார் ராமாயணத்தில் ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி சொல்வார்கள் பட்டாபிஷேகமெல்லாம் முடிந்தது இந்த பரதாழ்வார் இளையபெருமாள் சத்ருகர் போன்றவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாம் அண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் ஆனால் எல்லா கைங்கரியங்களையுமே நம்முடைய அண்ணனுக்கு தேவையான அத்தனை நலன்களையும் ஆஞ்சநேயரே செய்து விடுகிறார் நமக்கு கைங்கரியத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது ஆகையினாலே இந்த ஆஞ்சநேயருக்கு நாம் ஒரு கம்பல்சரிமெண்ட் கொடுத்துலாம் அவருக்கு வந்து கட்டாய ஓய்வு கொடுத்து விட்டு இனிமேல் ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை எல்லாம் நாமே செய்வோம் என்று உட்கார்ந்து ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் அன்றாடம் ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் ஒரு பட்டியல் தயார் செய்தார் லிஸ்ட் காலையிலே அவரை பிரபோதனம் என்று எழுப்புவது கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வாசந்தியா பிரவர்த்ததே என்று திருப்பள்ளி எழுச்சி பிறகு அவருக்கு வேண்டியவற்றெல்லாம் கவனித்துக் கொண்டு இரவிலே அவர் படுக்கப் போவதற்கு முன்ன அவருக்கு பள்ளி அறைக்கு அவருக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வேண்டிய படுக்கையெல்லாம் ஏற்பாடு செய்து அவரை படுக்க வைத்து விட்டு வருவது வரையிலே அந்த நாள் முழுவதும் தொண்டுகளை போடுகிறார்கள் போட்டுவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை நியமிக்கிறார் ஆனால் அதில் வேண்டுமென்று ஆஞ்சநேயருடைய பெயரை எழுதவில்லை ஆஞ்சநேயரை அவர்கள் விலக்கி இந்த பட்டியலை தயார் செய்து ராமனிடத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள் ராமபுரன் பார்த்தார் என்னப்பா இதில் ஆஞ்சநேய பெயரே இல்லையே என்றார் உடனே எல்லோரும் சொன்னார்கள் இல்லை சுவாமி ஆஞ்சநேயர் நிறைய கைங்கரம் செய்து விட்டார் இனிமேல் அவர் ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றார்கள் எதற்கும் நீ ஒரு முறை ஆஞ்சநேரத்தை காட்டி விட்டு பிறகு நீங்கள் செய்யலாம் என்றார் உடனே ஆஞ்சநேரத்தில் கொண்டு வந்து காண்பித்தார்கள் நாங்கள் இதை காட்டி விட்டோம் அவர் பார்த்து விட்டார் உங்களிடத்திலே காட்ட சொன்னார் அதை பார்த்து விட்டு என்ன என் பெயரே இல்லையே என்றார் இல்லை உங்களுக்கு நாங்கள் எந்த பணியும் வைக்கவில்லை நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் யோசித்தார் ஆஞ்சநேயர் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது என்பது எங்களுக்கு புரியவில்லையா என்று ராமபுராணத்தில் போய் நின்று சுவாமி எனக்கு எந்த வேலையும் இவர்கள் கொடுக்கவில்லை ஆனால் உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டும் போல் விற்கிறது இந்த பட்டியலே இல்லாத ஏதாவது வேலை இருந்தால் நான் செய்யட்டவான் என்று கேட்டார் உடனே இவர்கள்லாம் ஒரு ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்னப்பா எல்லாம் போட்டாச்சு எல்லா பணிகளும் போட்டாயிற்று எந்த வேலையும் இல்லை வேலை காலி இல்லை நோ வேக்கன்சின்னு சொல்கிறோமே அதே போல என்னப்பா சொல்லுகிறீர்களோ ஆஞ்சநேயன் கேட்கிறானே அவள் நன்றாக பார்த்துவிட்டு எந்த வேலையும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு இதில் இல்லாத வேலை என்றால் கேட்கட்டமே என்றார்கள் உடனே ஆஞ்சநேயர் சொன்ன ராமவிரான் விட்டால் நான் சிட்டிகை போடுகிறேன் இங்கேருந்து கொட்டாய் விடுவது இவர் இங்கே சிட்டிகை போடுவது கொட்டாய் விடுவதை பற்றி நினைக்கவே இல்லை ஆனால் ஆஞ்சநேயன் எவ்வளோ கெட்டியா பாருங்கள் அவர் கைங்கரியம் பண்ண வேண்டும் இதில் எவ்வளோ குறியாக இருக்கான்னு பாருங்கள் வேறு வழி என்ன எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படி ஆகிவிட்டது உடனே தொடங்கி விட்டார் ராம 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 என்று சிட்டியை போட தொடங்கி விட்டார் எல்லோரும் கேட்டார் என்ன எப்பொழுது ஆரம்பித்து விட்டார் என்ன ராமகிரான் எப்பொழுது கொட்டாவிடுவார்னு தெரியாது என்று அவர் சொன்னார் ஆக இந்த நிகழ்ச்சியினாலே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆஞ்சநேயர் போன்றவரெல்லாம் இறைவனுக்கு ஏதாவது சர்வீஸ் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை தொழுகின்ற கைகளை காட்டிலும் தொண்டு செய்கின்ற கைகள் மேலானவை என்று பார்க்கிறோம் அப்படி தொண்டு செய்வது என்பது தாஸ்யம் என்கிற பக்தி நிலையிலேயே வருவது பாத சேவனம் என்பது ஒன்று பாத என்று சொன்னால் இறைவனுக்கு அருகிலே இருந்து கொண்டு அவருடைய திருப்பாதங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்பது இது மகாலட்சுமி என்கிற ஒரு தெய்வ நிலையை நாம் பார்க்கிறோம் ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் பெருமாள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய காலை உட்கார்ந்து கொண்டு ஏதோ காலை அமைக்கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படி இல்லை அது பொருள் அது பாத சேவனும் என்கிற மிக உயர்ந்த பக்தி நிலையை காட்டுவது இறைவனுடைய பாதார விந்தங்களிலே நம்முடைய சேவையை செய்வது அவருடைய பாத கமலங்களிலேயே இருந்து கொண்டு எப்பொழுதும் அந்த ஆனவத்தை அனுபவித்து கொண்டிருப்பது அவருடைய திருப்பாதங்களுக்கு சேவை செய்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் இருப்பது என்று பொருள் ஹரிசங்கர பகத் பாதாள் திருச்செந்தூர் வருகிறார் அங்கே முருகப்பெருமானுடைய திருவடிகளை பார்க்கிறார் அந்த திருவடி கவலங்களை பார்த்த உடனே இவருக்கு பாத சேவனம் என்கிற பக்தி நிலை நினைவுக்கு வர அந்த பக்தி நிலையிலே பாடுகிறார் நான் உன்னுடைய திருவடியிலே ஒரு வண்டாக இருந்து திருவெடி கமலத்திலே இருக்கிற அந்த ஆனந்த தேனை பருகி நான் உனக்கு தொண்டு செய்து கொண்டு நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் செந்நிறப்பாதமலர் சிந்தூ தேநமுதமலர் இந்நொலிபாதசரம் இன்பமயமாக்கும் மனம் நினைவில் நினைவாக வருவண்டனவே யம் இருந்து அங்கே எப்போதும் கழித்திடுமே என்று ஒரு இன்ப நிலை பாதசேவனம் என்கிற ஒரு பக்தி ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தத்தை சொல்லுகிறார் அது வழிபாடு என்பதே பக்தியாக இருக்கிறது அந்த பக்தி என்பது ஆனந்தத்தை தருவதாக இருக்கிறது இந்த நிலைகளை பார்க்கிறோம் ஆக பாதசேவனம் செய்கிற பொழுதே ஒரு மகிழ்ச்சி மகாவிஷ்ணு திருப்பாதங்களை நல்ல வருடுகிற பொழுதையே ஆனந்தம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் இப்படி பாத சேவனம் நிறைவாக ஆத்மா நிவேதம் ஆத்ம நிவேதம் சொன்னால் தன்னை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்து விடுதல் அதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கிறது மணிவாசக பெருமான் சொல்லுகிறார் இறைவா உனக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அது ஒரு வியாபாரம் போல என்னை நீ பெற்றுக்கொண்டாய் உன்னை எனக்கு தந்தாய் எப்பொழுதும் வியாபாரம் என்று சொன்னால் அதில் லாபம் இருக்க வேண்டும் அல்லவா நாம் ஒரு பொருளை விற்கிறோம் என்று சொன்னால் நாம் வாங்குகிற அந்த பொருளானது நம்மளை கொடுக்கிற பொருளுக்கு மேலாக மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும் நினைப்போம் இது உலக இயல்பு ஆனால் இங்கே சொல்கிறார் சிவபெருமானே மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய எல்லாவற்றை காட்டிலும் உயர்வானதாக இருக்கக்கூடிய உன்னை எனக்கு கொடுத்து விட்டாய் மிகவும் சாதாரணமான மனிதனாக இருக்கிற என்னை எடுத்துக்கொண்டாய் இதுல யார் கெட்டிக்காரன் கேட்கிறார் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கலோ சதுரர் அந்த மீளா ஆனந்தம் நான் பெற்றேன் எனக்கு எவ்வளவு இதுவும் கிடைத்தல்லவா ஆத்மநிவேதன் என்பதனாலே எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைத்தது சொல்லாது இந்த ஆனந்தம் ஆனால் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் உனக்கு என்ன கிடைத்ததுன்னு கேட்கிறார் பின்னாலே ஒரு அழகாக விளக்கம் சொல்வார்கள் இந்த பாடருக்கு அவர் சொல்லபோது சொல்கிறார் எல்லாம் உனக்கு அந்தமில்லாத ஆனந்தம் கிடைத்தது மணிவாசகா அதைவிட பெரிய ஆனந்தம் எனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா என்று சொன்னார் என்ன என்றால் ஊழிக் காலத்திலே எல்லா உயிர்களையும் நான் என்னிடத்தில் திரும்பப் பெறுகிற பொழுது மீண்டும் அந்த உயிர்களுக்கான உடலை கொடுத்து வெளியே அனுப்பக்கூடிய காலம் இருக்கிற பொழுது அங்கே ஒரு ஓய்வு எனக்கு கிடைக்கிறது அந்த ஓய்வு காலத்திலே உபயோகமாக படிப்பதற்கு நீ ஒரு அருமையான நூலை கொடுத்திருக்கிறாய் திருவாசகம் திருக்கோவையார் இதைவிட எனக்கு என்ன ஆனந்தம் என்று சொல்வது போல அதற்கு விளக்கம் சொல்லுவார் ஆக இறைவன் என்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதே அந்த விஷயத்துக்கு முழுமையாக நம்மை கொடுத்து விடுவோமானால் அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் ஆத்ம நிவேதனம் இதைத்தான் மணிவாசக பெருமான் செய்தார் என்று வரலாற்றை தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டார் நான் பேசும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை அந்த நான் என்பதே கிடையாது எல்லாம் அற என்னை இடந்த நலம் எது சொல்லாய் முருகா அருணகிரியார் முழுமையாக தம்மை ஒப்படைத்தவர்கள் ஆக இந்த ஒன்பது விதமான பக்திகளை பார்க்கிறோம் சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் சக்கியம் பாதசேவனம் நிவேதனம் தாசியம் என்றெல்லாம் பார்க்கிறோமே இப்படி எல்லா விதமான பக்தி நிலைகளிலேயும் நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கிறது நாம் இறைவனை நினைத்தாலும் ஆனந்தம் இறைவனுடைய புகழை கேட்டாலும் ஆனந்தம் அவனை பாடினாலும் ஆனந்தம் அவனுக்கு தொண்டு செய்தாலும் ஆனந்தம் முழுமையாக நம்ம ஒப்படைத்து விட்டாலும் ஆனந்தம் என்று எல்லாமே ஆனந்த இல்லை ஆக அவரை உபாசிப்பது என்பதும் அவரை உபாசிப்பதனாலே கிடைக்கக்கூடிய பலனைப் போல ஆனந்தமாக சுகமாக இருக்கும்படியாக செய்கிறவர்தான் இறைவென்று பார்க்கும் இந்த நிலையைத்தான் நாம் இந்த நாமத்தினாலே சிறப்பாக பொருள் கொள்ளும்படியாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம்